எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஷியஸ் செடேஷன் அப்படின்ற ஒரு டாபிக் டிஸ்கஷன் பண்ண போகிறோம். கான்ஷியஸ் செடேஷன் அப்படின்ற வேர்டு நீங்கள் நிறைய டென்டல் கிளினிக்லேயும் இல்லை நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. முக்கியமாக வந்து இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சென்னை சிட்டி ஆகட்டும் இல்லை மற்ற ஊர்களுக்கு ஆகட்டும் கொஞ்சம் பெரிய டென்டிஸ்ட் ஆல்மோஸ்ட் டென்டிஸ்ட் வந்து கான்ஷியஸ் செடேஷனில் வந்து பல்லெடுக்கிறாங்க, டென்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக குழந்தைங்களுக்கு இந்த பீடியாட்ரிக் குழந்தைங்களுக்கு பார்த்திங்களா, ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாகவே வந்து டென்டல் கிளினிக்கில் வந்து பல் எடுக்கிறதுக்காக வருவாங்க. சில குழந்தைங்க வந்து அன்கோஆப்ரேட்டிவாக இருப்பாங்க, சில குழந்தைங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க, சில குழந்தைங்க ரொம்ப கவலையோடு இருப்பாங்க. ஸோ கவலை அதிகமாக இருக்கிற பேஷண்ட்டுங்க, அதுக்கப்புறம் ரொம்ப பயப்படுற பேஷண்ட்டு ஒரு மாதிரி பிஹேவியல் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கான்ஷியஸ் செடேஷன் அப்படின்றது சமீபத்தில் அதிகமாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதை பற்றி தான் நம்ம டிஸ்கஷன் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கான்ஷியஸ் செடேஷன் சில பேருக்கு வந்து சில டைமில் வந்து ஒரு விபத்து நடந்துடுது. விபத்துனால் ஒரு மெடிக்கலி காம்ப்ளிகேஷன்ஸ் வருது, சில பேஷண்ட்ஸுக்கு வருது. அதனால் இந்த கான்ஷியஸ் செடேஷன்ன்றது வந்து யாராருக்கெல்லாம் பண்ணணும் யாராருக்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்றது ஒரு கிளியர் கட்டு உங்களுக்கு ஐடியா வேணும். சரி, ஃபஸ்ட்டு வந்து கான்ஷியஸ் செடேஷன்ன்றது என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கான்ஷியஸ் செடேஷன்ன்றது என்னென்னா, இப்போ நார்மலாக பேஷண்ட்டு வந்து செடேட் பண்ணுவாங்க. செடேட்ன்றது பேஷண்ட்டை லைட்டாக மயக்கம் கொடுப்பாங்க, பேஷண்ட்டு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். இப்போ டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது சார் வாய் தரங்கன்னா வாயை திறப்பார், சார் வாய் முடிக்குங்க சார் வாய் முடிக்குவார். ஸோ உங்களுக்கு வலினா இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வலியெலாம் இல்லை நல்லா தான் இருக்குது, எப்படி சார் இருக்குன்னா லைட்டாக தூக்கம் வர மாதிரி இருக்குது இப்படி சொல்லுவார். ஸோ இந்த மாதிரியான நீங்கள் பேஷண்ட்டை வந்து நல்லாவே டாக்டரோட கம்யூனிகேட்டும் பண்ணலாம், இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இம்மிடியட்டாக ஒரு 2 hours கழித்து நீங்கள் நார்மலாகவே இருக்கலாம். ஸோ அன்றைக்கி ஒரு ஒரு ஒன் டே மட்டும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இருக்குது, அதில் வந்து இன்டோமினஸ் செடேஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து கையில் வந்து ஒரு நரம்பு வந்து ஸ்டார்ட் பண்ணி, நரம்புன்றது வந்து ஐவி லைன் சொல்கிறேன், ஐவி லைன் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு போடுறதுங்களுக்கு ஒரு 24 hours மட்டும் நீங்கள் கவனமாக அவங்கள பார்த்துக்கணும். இன்னொரு கான்ஷியஸ் செடேஷன் இருக்குது, நம்ம நார்மலாக பீடியாட்ரிக் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவோம். குழந்தைங்களுக்கு நைட்ரஸ் ஆக்சைடு அனசிஷியா அப்படின்னு இருக்குது, ஆனால் சாரி நைட்ரஸ் ஆக்சைடு செடேஷன், சாரி நைட்ரஸ் செடேஷன், ஸோ செடேஷன் தான் இருக்குது, அனசிஷியா கிடையாது செடேஷன். ஸோ இதுக்கும் அனசிஷியாவுக்கு என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னு நீங்கள் இது பண்ணிங்கன்னா, நைட்ரஸ் ஆக்சைடில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு யூஸ் பண்ணி அவங்கள வந்து ஒரு பிரெயின் டிப்ரெஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ லைட்டாக அவங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கும் அவ்வளோதானே தவிர, மற்றபடி ஃபுல்லாக அவங்களுக்கு வந்து அன்ரெஸ்பான்சிவாலாம் இருக்க மாட்டாங்க. ஜெர்னலைசேஷன் வந்து கம்ப்ளீட் அன்ரெஸ்பான்சிவாகிடுவாங்க பேஷண்ட்டு, நீங்கள் பேஷண்ட்டை கம்யூனிகேட் பண்ண முடியாது. பேஷண்ட்டு வெளியே பேஷண்ட்டுடைய ப்ரொடக்டிவ் ரிஃப்ளெக்சஸ்ஸு, அதேமாதிரி பேஷண்ட்டு வந்து ஏபிள் டு மெயின்டைன் த ஏர்வே எல்லாமே போயிருக்கும் ஜென்ரல் அனஸ்தீஷியாவில். கான்ஷியஸ் செடேஷனில் அப்படி கிடையாது, கான்ஷியஸ் செடேஷனில் வந்து அவங்க எல்லாமே மெயின்டைன் இருக்கும், அதனால் ரொம்ப கேர் எடுத்து அவங்களுக்கு பண்ணணும். ஸோ பப்ளிக் வந்து கான்ஷியஸ் செடேஷன் நல்லா ட்ரெயின் ஆகியிருக்கிற டாக்டர்கிட்ட பண்ணிக்கிறது இஸ் அ மோஸ்ட் சேஃப் ப்ரொவைடட். அந்த கான்ஷியஸ் செடேஷன் இருக்கும்பொழுது ஜென்ரல் அனஸ்தெடிஸ்ட்டும் இருக்கணும், அனஸ்தெடிஸ்ட்டு அதுக்குன்னு படிச்சிருப்பாங்க, அவங்க கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சில சமயத்தில் வந்து டென்டல் கிளினிக்கில் சில எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும், சடனாக பேஷண்ட் டிப்ரெஷன் போயிடுறாங்க, ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன் ஆகிடுது, அவங்களுக்கு உடனே இப்போ இன்டிபேட் பண்ணனா அவங்கள ஹாஸ்பிட்டல் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப டேஞ்சர் ஆகிடுவாங்க. ஸோ அதனால தான் வந்து டென்டல் கிளினிக்கில் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி செட்டப் பண்ணி இருக்கிற கிளினிக்கில் போகிறது நல்லது. ப்ளஸ் வந்து அனஸ்தெடிஸ்ட்டும் கூட இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்ட்ராவீனியஸ் அனஸ்தீஷியா, இது வந்து காமனஸ்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து மிடசோலம் அப்படின்ற ஒரு ட்ரக்கு வச்சு யூஸ் பண்ணுறாங்க. இது ஜஸ்ட்டு ஐவி லைன் நம்ம கையில் வந்து ப்ராப்பராக அவங்களுக்கு போட்டு அவங்கள லைட்டாக வந்து தூங்க வைப்பாங்க. பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும் பேஷண்ட். முக்கியமாக வந்து எந்தெந்த பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க, அதாவது பிபி அதிகமாக இருக்கிற பேஷண்ட்டுக்கு, ரெண்டாவது வந்து ஃபிட்ஸு அதிகமாக வர்ற பேஷண்ட்டுக்கு, டிஸ்கைனிசியா அப்படின்னு ஒரு டிஸார்டர் இருக்கும், அதாவது பேஷண்ட்னால் வந்து ஒரு அந்த கை கால் எல்லாமே ஆடிக்கிட்டே இருக்கும், அவங்களால ப்ராப்பராக ஒரு சேரில் உட்கார முடியாது,
அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறது நல்லது. சில பேஷண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து மெடிக்கலி காம்ப்ரமைஸ்டாக இருப்பாங்க. நார்மல் பல் எடுக்கிறதோ இல்லை ஒரு டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுதோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து சிஸ்டமிக்காக வந்து ஹார்ட் அதிகமாகி மற்ற டேஞ்சர்லாம் வராமல் இருக்கிறதுக்காக, டேஞ்சர்னா அரெஸ்ட், கார்டியக் அரெஸ்ட் வராமல் இருக்கிறதுக்காக கான்ஷியஸ் செடேஷன் பண்ணலாம். ப்ரொவைடட் சர்டன் ப்ரிகாஷன்ஸ் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். ஸோ இந்த வீடியோவே பேசிக்காக அதை டிஸ்கஷன் பண்ணுறதுக்கு தான். சரி, யார் யாருக்கெல்லாம் இந்த இந்த செடேஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னா, ப்ரெக்னென்சி பேஷண்ட்டுக்கு பண்ணவே கூடாது. யாருக்கெல்லாம் அலர்ஜி இருக்கும், வந்து சில பேர் ட்ரக் அலர்ஜிலாம் இருக்கும், அவங்க பண்ணவே கூடாது. முக்கியமாக வந்து சில பேர் மனநலத்துக்காக சில டேப்லெட்ஸ் எடுத்துக்குவாங்க, அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் COPD அதாவது லங் டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கு, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கிறவங்களுக்கு, அதாவது நார்மல் கோல்டு இருக்கிறவங்களுக்கு, லங்கில் COPD இருக்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து ஃபுல்லாகவே ரொம்ப ஒபிசிட்டியாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து OASA சொல்லக்கூடிய அப்சர்ட்டு ஸ்லீப் எப்படியாக இருக்கும், அதாவது குரட்டை ஸ்னோரிங் எல்லாம் அதிகமாக அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இது செலக்ட் பண்ணி தான் பண்ணணும். கண்டிப்பாக வந்து மயக்க டாக்டர் கூடயே இருக்கணும் டென்டல் கிளினிக்கில். இது எல்லாம் இருந்துட்டு பண்ணிங்கன்னா இதனால் சில காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வராமல் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். சரிங்களா? தேங்க்யூ.